தரிசனம் ஆலய தரிசனம் ஆலய தரிசனம் அருள்மிகு சர்வஜன ரட்சகி சமேத ஸ்ரீ வில்பவனநாதர் திருக்கோயில் திருவைகாவூர் மகா சிவராத்திரி ஸ்தலம் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர் பயணித்தால் திருவைகாவூரை அடைந்து விடலாம். ஆலயத்தை அடைந்ததும் முகப்பில் ஸ்ரீ விநாயகர் காட்சி தருகிறார். முகப்பு வாயில் 5 கலசங்களுடன் காட்சி தருகிறது. அவர் அருள்மிகு வில்பவனேஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ சர்வஜன ரட்சகி, தீர்த்தம் யம தீர்த்தம், தலவிருட்சம் வில்வமரம், புராணப் பெயர் திருவைகாவூர், திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலம், 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம், பல்லவர் மற்றும் சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம், 3ஆம் நந்திவர்மன், 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜன், 3ஆம் ராஜேந்திரன் ஆகிய மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு செய்த திருப்பணிகளை கல்வெட்டுகள் உறுதி செய்கிறது. சோழ நாட்டின் மகா சிவராத்திரி ஸ்தலம். மகா சிவராத்திரியில் வேடனுக்கு முக்தி தந்த திருவைகாவூர், பூமாதேவி வழிபட்ட திருத்தலம், யமன் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். கையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தியின் அபூர்வ கோலம் கொண்ட தலம், திருவருட்பாவில் இடம்பெற்ற திருத்தலம், மரண பயம் நீக்கும் தலம் என பல்வேறு பேறு பெற்ற தலமாக திகழ்வது திருவைகாவூர். மகா சிவராத்திரி ஸ்தலமாக போற்றப்படும் திருக்கோக்கர்ணம், ஸ்ரீசைலம், திருக்காளத்தி என்ற வரிசையில் சோழவள நாட்டின் ஒரே ஸ்தலமாக திகழ்வது திருவைகாவூர். ராஜகோபுரம் இல்லாத எளிய வாயிலின் வழியே உள்ளே சென்றதும் இடதுபுறம் ஸ்தல மரமான வில்வ மரங்களை காண முடிகிறது. வாயிலை நோக்கியவாறு நந்திதேவர் காட்சியளிக்கிறார். சுவாமியை பார்த்தவாறு எல்லா இடங்களிலும் அருள் புரியும் நந்தி இங்கே அடியார்களை வரவேற்கும் வகையில் காட்சியளிப்பதை வியந்த வண்ணம், ஏதாவது காரணம் இருக்கும் என்ற எண்ணத்துடன் அவரை வணங்கி மேற்கு பிரகார தென் மூலையில் அருள் புரியும் வல்லப விநாயகரை வணங்கி அர்த்த மண்டபத்தில் நுழைந்தால் அங்கே துவாரபாலகர்களாக விஷ்ணுவும் பிரம்மாவும் நிற்கும் அபூர்வ கோலத்தை காண முடிகிறது. வேறு எங்கும் காண முடியாத காட்சி.
அர்த்த மண்டபத்தில் இருக்கும் நந்தி தேவரும் வாயிலை பார்த்தே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கருவறையில் அற்புத தோற்றத்தில் வில்வவனேஸ்வரர் காட்சி தருகிறார். இவர் திருவைகாவூர் உடைய மகாதேவர் என்றும் அழைக்கப்படுகிறார். சுயம்பு வடிவாக இவரை தரிசிக்கும் போது இந்த தலத்தில் இறைவன் புரிந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் நம் கண்முன்னே காட்சிகளாக தெரிகின்றன. ஒரு சமயம் தவநிதி என்ற முனிவர் திருவைகாவூர் ஆலயத்தில் தங்கியிருந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மான் ஒன்றை துரத்தி வந்தான் வேடன் ஒருவன். அவன் கையில் அகப்படாமல் தப்பி ஓடிய மான் முனிவரிடம் தஞ்சமடைந்தது. முனிவரும் அபயமளித்தார். இதனால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க முற்பட்டான். அடியாரின் துயரை நொடியில் தீர்க்கும் இறைவன் புலி உருவம் கொண்டு வேடனை துரத்தினார். உயிருக்கு பயந்த வேடன் ஓடிச் சென்று ஒரு மரத்தின் மீது அமர்ந்து கொண்டான். புலி மரத்தின் அடியில் நிற்கிறது. வேடனோ வேறு வழியின்றி மரத்தின் மேல் இருக்க நேர்ந்தது. பசியும் பயமும் அவனை வாட்ட ஆரம்பித்தது. இரவு வந்தது. களைப்பில் கண்ணயர்ந்து கீழே விழுந்துவிட்டால் புலிக்கு இறைதான். தூங்கிவிடக் கூடாது என்பதால் அந்த மரத்தின் இலைகளை பறித்து ஒவ்வொன்றாக கீழே போட்டுக் கொண்டிருந்தான். அன்று இரவு மகா சிவராத்திரி. ஏறியது வில்வ மரம். பறித்து போட்டுக் கொண்டிருந்த இலைகள் விழுந்தது புலி வடிவில் நின்ற இறைவன் தலைமேல். இதுதான் சிறப்பான வில்வார்ச்சனை என்றால் அது மிகையல்ல. இதனால் ஊன் உறக்கமின்றி சிவனை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது. இறைவன் வேடனுக்கு மோட்சம் அளித்து அருளினார். இந்நிலையில் விடிந்தால் வேடனுக்கு அவன் ஆயுள் முடியும் காலம் வருகிறது. பொழுது விடிந்ததும் அவன் உயிரை பறிக்க யமன் ஆலயத்திற்குள் நுழைகிறான். நந்தி தேவர் இதனை பொருட்படுத்தவில்லை. உடனே தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றிய இறைவன் கையில் கோலேந்தி யமனை விரட்டினார். இருந்தாலும் யமன் விடவில்லை. இதற்கு இடையில் ஈசனின் கோபத்திற்கு ஆளான நந்தி தன் சுவாசத்தினால் யமனை உள்ளே நுழையாமல் தடுத்தார். இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்தும் வகையில் நந்தி வாயிலை நோக்கும் வகையிலும் தட்சிணாமூர்த்தி தன் கையில் கோலேந்திய நிலையிலும் இந்த ஆலயத்தில் காட்சி தருகின்றனர். இந்த நிகழ்வுக்கு பின் யமன் இறைவனை வேண்டி ஆலயத்திற்கு வெளியில் தனி தீர்த்தம் அமைத்து நீராடி இறைவனை வழிபட்டு பேறு பெற்றான். ஆலயத்தின் எதிரே பிரம்மாண்ட யம தீர்த்தம் அமைந்துள்ளது. சிவனும் பார்வதியும் கைலாயத்திலிருந்து தென்னாட்டிற்கு வந்து காவிரியின் வடகரையில் மிகச் செழிப்பாக அமைந்த திருவைகாவூரில் எழுந்தருளி இருப்பதை அறிந்த பூமாதேவி இங்கு வந்து வணங்கி அழிவிலிருந்து உபாயம் கேட்டபோது இறைவனின் ஆணைப்படி இத்தலத்தில் வில்வ மரமாக தவமிருந்து வழிபடுகிறார் என்று கூறப்படுகிறது. இதனால் இத்தலம் வில்வ வனம் என்றும் இறைவன் வில்வவனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரளய காலத்தில் தன்னுடைய படைப்பு தொழில் அழியாமல் இருக்க பிரம்மா இங்கே ஒரு குளம் உண்டாக்கி சிவனை வழிபட்டு பின் ஆலய துவாரபாலகராக ஒருபுறம் அமர்ந்து விட்டார். சலந்திரனை அழிப்பதற்காக அவன் மனைவியிடம் ஒரு பொய் கூற நேர்ந்தது பெருமாளுக்கு. இதை அறிந்து கொண்ட அவள் மகாவிஷ்ணுவை சபித்தாள். அந்த சாபம் தீர வேண்டி திருமால் இங்கே துவாரபாலகராக நின்று தவம் புரிகிறார் என்றும் சொல்கிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு.
அக்னி தீர்த்தம் என்று அக்னியால் தோற்றுவிக்கப்பட்ட தீர்த்தம் ஒன்று இங்கே உள்ளது. வேதங்கள் வில்வ விருட்சங்களாக இங்கே தவம் புரிவதாக ஐதீகம். சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார். தனி சன்னதியில் அம்பாள் ஸ்ரீ சர்வஜன ரட்சகி அருள் புரிகிறார். அம்பாள் அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மாலை அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். மிகவும் அருள் வாய்ந்தவர். குறைகள் எது என்றாலும் அம்பாளுக்கு எதிரில் உள்ள ஸ்ரீசக்கரம் அருகில் நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இங்கு நின்று வழிபட்டு கொண்டிருக்கும் போதே நம் குறை என்ன, அது எத்தனை நாட்களில் நிறைவேறும் என்பதை அம்பாள் நம்மிடம் கூறுவதை நம்மால் உணர முடியும். நேரில் வந்து பேசும் தெய்வமாக காட்சி அளிப்பவர். அதுபோலவே அனைத்து காரியங்களும் நடந்து வருவதாக சொல்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்கள் ஸ்ரீ வல்லப விநாயகர், ஸ்ரீ சண்முகர், ஸ்ரீ நடராஜ பெருமான், ஸ்ரீ சப்தலிங்கங்கள். கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ நர்த்தன விநாயகர், அகத்திய முனிவர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ கஜசம்ஹார மூர்த்தி, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், ஸ்ரீ அஷ்டபுஜ துர்கை, அருள்மிகு பைரவர் ஆகியோர் அருள் புரிகின்றனர்.
இறைவன் இறைவியை வழிபட்டால் மன துயரம் நீங்கும். கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம். தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்கு இங்கு பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். கோழை மிடராக எனும் பதிகத்தில் ஞான சம்பந்தர் வாழை உதிர் வீழ்கனிகள் ஊறி வயல் தேறு செய்யும் வைகாவிலே என்று முடிக்கிறார். ஆலய தரிசனம் காண்போம், ஈசன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமசிவாய.